யாஸ்திக்கு இவர்தானே. இவர் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்னா கிறுக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க, பேர்பட்ட மகானா இருந்திருக்கணும் அப்படிங்கறத அதுல இருந்து காட்டுறது. இப்ப பெரியவா கிருப்பையினால இதெல்லாம் நல்லபடியா நடந்தது. பையன் ஏண்டா தூக்கி எம்எல்ஏ போடுறேன் நிறவர். இதுல ஒன்னையும் என்னையும் தவிர யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காளோ எல்லாரு பேரையும் சொல்லுனார். சப் ரிஜிஸ்டர் உள்பட அத்தனை பேர் பேரும் சேஷாத்ரி. இது மாதிரி எங்க அமைய முடியுமோ? ஆறு ஏழு பேர் சம்பந்தப்பட்டிருக்கா, அதுல எல்லாரு பேரும் சேஷாத்ரி சொன்னார். அவரே அவர் காரியத்தை நடத்திட்டாரா? நம்ம ரெண்டு பேரும் யாரு இருந்தார்? காமகோட்டி வம்சம்னு ஒரு வம்சம். ஆதிசங்கர் பகவத் பாதாள் காஞ்சிபுரத்தில் பல காலம் இருந்து காமாட்சி அம்பாள் வந்து ரொம்ப உக்ர தேவதையா இருந்தா ஒரு காலத்துல. காரணம் என்னன்னா, அம்மாவுக்கு குழந்தைகள் மேல கோபம் வருதுன்னா குழந்தை சொன்னா கேட்க மாட்டேங்கிறதுனா கோபம் வரும் மூலியம் எல்லா வீட்டையும் நடக்கிறதால. இப்ப பிரபஞ்சமாகிய உலகத்துல அம்பாள் என்னென்ன நினைக்கிறாளோ அந்த தார்மீக வாழ்க்கை நாம வாழாதனால அம்பாளுக்கு கோபம் வருது. அந்த கோபம் வர்ற ரூபம்னா காளி ரூபம். கோபம் வர்ற ரூபம்ங்கிறது காளி ரூபம். அவளே சௌமியமா இருக்கிறது காமாட்சி லலிதா திருப்பர சுந்தரி ஸ்வரூபம். அப்ப ரொம்ப கோபமா இருந்த அம்பாளுடைய அந்த கலை எல்லாம் ஆகர்ஷணம் பண்ணி பிலா ஆகாசம்னு இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல இருக்கும் எதிர்க்கே. அதுல அம்பாளுடைய சக்தி எல்லாம் ஆவிர்வவிக்கும்படியாக பண்ணி காமராஜ பீட்டம் உண்டாக்கி காமாட்சி தேவிக்கு எல்லாரும் நம்ம போய் சௌமியமா தரிசனம் பண்ற மாதிரி ஆச்சாரியால் பண்ணி நான் பகவத் பாதா பல காலம் அங்க இருந்த பொழுது மாகிஷ்மதியில மண்டன மிஸ்ரர் இருந்த இடத்துல இருந்து நிறைய பேர் கூட்டின்னு வந்து கரை அங்க குடியேத்தி அது ஒரு அகிரஹாரம் ஏற்பாடு பண்ணினா மண்டன மிஸ்ரர் அகிரஹாரம்னு ஆச்சாரியால் ஏற்பாடு பண்ணினதுதான் அது. அதாவது ரொம்ப வைதீகமாக கர்மஸ்ரத்த விடாமல் இருக்கிறவாளா பார்த்து எடுத்துன்னு வந்து அங்க போட்டார். அந்த இடத்துல தான் போதேந்திர சுவாமிகளுடைய தாயார் தகப்பனா இருந்து அவர் அவதாரம் பண்ணின மண்டன மிஸ்ரர் அகிரஹாரம். அடுத்ததான் நர்மதா தீரத்திலிருந்து நிறைய பேர் கூட்டின்னு வந்து நல்ல சாப்த சக்தி உபாசகால சாப்த குடும்பங்களா எடுத்துன்னு வந்து விதிப்படி அம்பாள் எப்படி பூஜை பண்ணணுமோ அந்த கிரமம் தவறாமல் பூஜை பண்ணணும். யாருக்காக? நமக்காகத்தானே, லோகக்ஷேமத்துக்காக. அப்படி கிரமமா பூஜை நடந்தா பலன் எல்லாருக்கும். நல்ல வாசனை ஊதுபத்தி வாங்கி நம்ம மாத்திரை கொடுத்தீங்கன்னா பகத்தாத்துக்கும் வாசனை போகத்தான் போகும், தடுக்க முடியாது. கிரமமா எப்படி பூஜைகள் நடக்கணுமோ அப்படி நடந்தா அது பலன் லோகக்ஷேமம் எல்லாருக்கும் நல்லா இருக்கிறதுக்காக. அப்படி நர்மதா தீரத்திலிருந்து ஒரு 30 குடும்பங்களை அங்க குடியேற்றினர். அந்த காமகோட்டி குடும்பம்னு பேரை வளர்க்கலாம். ஏன்னா அந்த காமகோட்டியான அம்பாளுக்காக தானே வந்திருக்காவா, அதனால அந்த குடும்பத்துக்கு அந்த பேர் ஆயிடுச்சு. அந்த குடும்பத்துல காமகோட்டி சாஸ்திரிகள்னே ஒருத்தர் இருந்தார். வேத சாஸ்திரங்கள்லாம் முறையா படிச்சவர், நல்ல அனுஷ்டானம் பூஜை உள்ளவர், ஜோதிஷ சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவர், சங்கீதம் தெரிஞ்சவர், ஏகப்பட்ட சிஷ்யால் அவருக்கு, மகா தபஸ்வியா இருப்பார். சின்ன வீடா இருந்தா கூட ஏகப்பட்ட பேர் சிஷ்யால் உண்டு அவருக்கு. அவருக்கு ரெண்டு புள்ள ஒரு பொண்ணு, அதுல ஒரு பொண்ணு மரகதத்தம்மாள்னு பேரு, மரகதம்ங்கிற பொண்ணு. பொன் குழந்தைன்னா ஆம்பளைகள் மாதிரி வெளிக்காரியம் பண்ண முடியாதே தவிர அறிவை கிரகிச்சுக்கிறதுல குறைச்சிக்கணும்னு அவசியம் இல்லையே. அதனால அந்த பொண்ணுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். நல்ல சங்கீதம் சொல்லிக் கொடுத்து, நல்ல சம்ஸ்கிருத ஞானம் கொடுத்து, நல்ல ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து, எப்படி மண்டல மிஸ்ரோட பொண்டாட்டி உபய பாரதினு சொல்றது இல்லையா, அது மாதிரி ரொம்ப விஷயம் தெரிஞ்சவளாக நல்ல பக்திமதியாக நல்ல மேதையாக வளர்த்தார். பொண்ணு பார்க்கறதுக்கும் அத்தனை அழகா இருப்பான். அவரோட கல்யாண பருவத்துல அவளுக்கு வரன் தேடுறா. தேடும்போது அந்த சாத்த குடும்பங்களுக்குள்ளேயே தேடணுங்கிற மாதிரி பார்க்கிறா. இவாழ்து கவுண்டின்ய கோத்திரம், சின்ன காஞ்சிபுரத்துல பௌரகுத்ஸ கோத்திரத்துல இந்த காமகோட்டி வம்சத்திலேயே இருக்கக்கூடிய இது மாதிரி ஆச்சாரியாளால குடும்பம் கொண்டு வந்து வைக்கப்பட்ட குடும்பம். அதுல ஒரு ஜோதிஷ குடும்பத்துல வரதராஜன் அப்படிங்கிற பையனை பார்த்து பல பேர் இப்படி தகவல் சொன்னா நமக்கு விஷயம் வந்துடும் இல்லையா. அது ரொம்ப நல்ல பையனா இருக்கான், சாஸ்திரோத்தமா இருக்கான், வேலைக்கு ஒழுங்கா ஜபம் பண்றான். ஜோதிஷம்னா அவன் ஒரு வாக்கு சொல்லிட்டானா அது பலிச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகா கணிச்சு சொல்றான். யாரு மனசும் புண்படாம சொல்றான். ஒரு ஜோதிஷர் ஒருத்தர் மகாபிரிவாட்ட வந்து ரொம்ப சிரமப்படுறேன். பிரிவா சொன்னாரா, நான் வீடு இங்க பாத்திருக்கேன், வேற வீடு மாத்திட்டு நீ ஒரு கோஷால கிட்ட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எதனால கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமான்னு வர ஜோதிஷரானு தெரியல, தெரியாம தவிக்கிறார். பிரிவா சொன்னார், ஜோஷம் சொல்றத பலன் வந்து கரெக்டா சொல்லணும், நான் கரெக்டா தான் சொல்றேங்கிற. அப்படி இல்ல, நீ என்ன சொல்ற,
உங்களுக்கு இப்ப சனி சனி வந்து நீச்சனா இருக்கான், அவன் அங்கா இருக்கான் பாபி அப்படின்னு சொல்றீங்க. மகாபாபம் யார வெய்யற நீ, பாப கிரகமா இருக்கலாம். அது சொல்லும் போது எப்படி சொல்லணும், உங்களுக்கு இந்த நேரத்துல கிரக சஞ்சாரம் சரியில்லை, உங்களுக்கு நேரம் சரியா இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஜோதிட புஸ்தகத்திலையும் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கும், காலக்கு நேரம் நன்னா இல்லைன்னு சொல்லிட்டு பகவத் உபாசனை தான் சொல்லுவான். என்ன எல்லாருக்கும் ஒன்னே சொன்னா நன்னா இருக்குதுன்னு, ஒருத்தர் காஞ்சி நேரம், ஒருத்தருக்கு பெருமாள், ஒருத்தருக்கு அம்பாளுமா, அப்புறம் 6 மாசம் கழிச்சு அதையே திருப்பி மாத்திப்பான். நம்ம மாத்திக்கணும் அவசியம் இல்லை. ஆஞ்சநேயர் பண்றதா பெருமாள் பண்ண போறாரு, பெருமாள் பண்றதா அம்பாள் பண்ண போறாரு, ஒன்னும் பேதம் கிடையாது. ஆனா அதோட சாரம் என்ன, பகவானை பிடிச்சிருந்தால் கெட்ட காலத்திலிருந்து விடுபடலாம்னு தான் அவளும் சொல்றா, வேற ஒண்ணும் இல்லை. எங்க அப்பா பரிகாசமா சொல்லுவார், ஏண்டா நம்ம எல்லாம் அங்கே அங்கேயே சஞ்சாரம் பண்ற மாதிரி அவளும் அங்கங்க போயிட்டு இருக்காடா, அவ வேலையை அவ பாக்குறா, நம்ம வேலையை நம்ம பாக்கணும். அதெல்லாம் பாத்துட்டு இருக்காது, மாட்டிக்காதே. சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி எல்லாம் நடக்குதான் நடக்கும், அவ வேலையை அவ பாக்குறா, இவருக்கு நேரம் நன்னாலேயே நினைச்சு கவலைப்படாதே அப்படி நல்ல வாக்கு சொல்லணும். கல்யாணம் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை ஒரு பொன் குழந்தைக்கு அப்படின்னா, நான் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோன்னு சொல்லணும். இந்த பொண்ணுக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடாது. குழந்தை பிறக்காது அப்படின்னு இருந்ததுன்னா பகவான் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பகவான் அனுகிரகம் பண்ணுவார். சுவாமியை நன்னா வேண்டிண்டா நடக்காததே இல்லை. சில யோகங்கள்லாம் நம்ம கால தாமசமா வரும், மனசை நம்ம தேத்திக்கணும் அப்படின்னு சொல்லும். நெகட்டிவா சொல்லாத, எத்தனை பேர் மனசை நீ புண்படுத்திருப்பே உனக்கு தெரியுமான்னு கேட்டார் பெரியவா. அப்படிதான் சொல்லணும் ஜோசியத்தை. ரெண்டாவது, ஜோதிஷத்துக்கு மேல சக்திங்கிறது மகான்களோட சக்தி இல்லையா. தபோனா நம்ம சுவாமிகிட்டயே ஒரு பக்தர் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தார். பொண்ணுக்கு வந்து ஜாதகத்துல குரு பலமா இல்ல, கல்யாணம் ஆகாதுன்னு சொல்றா சுவாமி அப்படின்னார். சுவாமி பார்த்தார், வேற தையில முடிச்சுடுவோமே அப்படின்னுட்டார். அவளுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா அவ நிறைய ஜோசியர்கிட்ட காமிச்சுட்டா, அவ குடும்ப ஜோசியர்கிட்ட காட்டினா நடக்கவே நடக்காது, அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு இல்லைன்னுட்டார். அவர் காஞ்சி ரங்கமணின்னு ஒரு பிரபல ஜோசியர்கிட்ட காமிச்சார். அவர் சொன்னார், அவருக்கு தெரியும் இதே தான் பதில்னு, ஆனா நெகட்டிவா சொல்லல. நீங்க ஜாதகத்தை எல்லாத்தையும் காட்டின்னு இருக்காதீங்க, தபோனுக்கு எங்க குருநாதர் இருக்கார், இவர் மகான்கள்கிட்ட காட்டினா அவ அதுக்கு ஏதாவது நல்லது சொல்லுவா, எங்களை மாதிரி ஜோசியர்கிட்ட காட்டாதீங்கன்னு. இவர் என்ன போட்டுக்குன்னு சொல்லலை, இவன் தபோவன் வந்தவொடனே சுவாமி இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணிட்டார். இவர் அதை வந்து இவர்கிட்ட சந்தோஷமா சொன்னார், சந்தோஷம் சுவாமி சொன்னார் இல்லையா, தை மாசம் கல்யாணம் ஆயிடும், அதுல நம்பிக்கையா இருக்கும், 10 பேர் சொல்லிட்டு இருக்காதுங்க. சரி சரி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல போய் யார் நடக்காதுன்னாரோ அந்த ஜோசியர்கிட்ட சொல்லிட்டார். அவர் கோபம் வந்துட்டு, அவர் எப்படி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சன்னியாசி, அவருக்கு என்ன தெரியும் ஜோசியத்தை பத்தி, இது வந்து நான் கணிச்சு சொன்னது ஒண்ணு கூட போச்சதே இல்லை தெரியுமா, நான் போய் தபோவன் போய் நான் கேட்கிறேன் எந்த பேசிஸ்ல நீங்க சொன்னு நான் கேக்குறேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டார். சுவாமிட்ட விவாதம் பண்ணார், ஜாதகத்தை வச்சுண்டு நான் இந்த மாதிரி அடிப்படையில சொன்னேன், இந்த கிரகம் அவரு எப்படி இருக்கு, அவளுக்கு குரு பலம் இல்ல, கல்யாணம் ஆகாது, நீங்க ஆகும்னு சொன்னாலும் எப்படி ஆகும்னா. சுவாமி சிரிச்சுட்டு ஜாதகத்தை அப்படி மூடி வச்சார், குரு பலம் இல்ல பலமான குரு உண்டு. நமக்கு 9 கிரகம் தான் தெரியும், 10வதா ஒரு கிரகம் இருக்கு, அதுக்கு குரு அனுகிரகம்னு பேரு. கை மாசம் கல்யாணம் ஆகும் பார்த்துடுவோம் ஆயிடுச்சு. அதனால ஜோதிஷ சாஸ்திரம் பொய் இல்ல, சத்தியமானது, வேதத்தோட அங்கம் தான், அதை நம்ம அவமரியாதை பண்ணப்படாது. அதுல மனசை செலுத்தி நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம பூர்வ கர்மாக்கள் படி நமக்கு நடக்கிறது நடக்கும். அதை தாண்டி விக்கிற சக்தியும் ஏத்துக்கிற பலத்தையும் குருநாதர் கொடுத்துருவார் இல்லையா. இப்படி நன்னா ஜோதிஷம் சொல்லி எல்லாரும் மனசு புண்படாம சொல்லிட்டு பாக்குறதுக்கும் ரொம்ப லட்சணமா இருந்து காலாகாலத்துக்கு அனுஷ்டானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு அப்படி இருந்துட்டானே ஒரு கலை ஒரு தேஜஸ் வந்துடும் தானே. அப்படி இருக்கிற பையன்னு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா பார்த்து ஒரு நல்ல நாள் குறிச்சு ஜாம் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணினா. அந்த காலத்துல எல்லாம் 4 நாள் கல்யாணம் பண்ணுவான் இல்லையா, இவன் அப்படி பண்ணினானா, கல்யாணம் வைதிகமா 4 நாள், அதுக்கு 3 நாள் முன்னாடி கச்சேரி எல்லாம் வச்சு 1 வாரம் மேல உற்சவம் மாதிரி கல்யாணம் பண்ணினாலாம். வசதியும் இருந்தது மனசும் இருக்கு, அவ்வளவு நல்லா பண்ணினா கல்யாணம். இவர் காமகோடி சாஸ்திரிகள் வண்டவாசி பக்கம் ஒரு இடத்துல குடி போயிட்டார், அங்க சிஷ்யாலாம் கூப்பிடுறான்னு இவ காஞ்சிபுரத்துல குடுத்தன வச்சுட்டா. ரொம்ப அந்யோன்ய தம்பதியாக ஒருத்தர் மேல ஒருத்தர் அத்தனை பிரியத்தோட இருந்திருக்கான், எல்லா வேலையும் சேவையெல்லாம் அப்படி ஆசாசியா செய்வாளாம். இத்தனைக்கும் வரதராஜ ஜோசியருக்கு நிறைய சிஷ்யாள் உண்டு. சிஷ்யாள்னா என்ன பண்ணுவா, குருகுல் வாசமா அங்கேயே இருக்கா இல்லையா, நம்ம அம்மான வேட்டி தூச்சி போடுறேன் அது பண்ணேன் வருவா,
அவளுக்கு எந்த சேவையும் விட்டு வைக்காம தானே செய்வானா, பரவாயில்ல சம்பளத்துக்கு வேலை இல்ல ஆள் கிடைச்சது மாதிரி என் புடவையும் சேர்த்து தவிட அப்படின்னு சொல்லாம தானே செய்வா. அது மட்டும் இல்ல, ஒரு ஒரு நாளும் கார்த்தால எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு ஆத்துக்காரர் அனுஷ்டானம் முடிச்சோடனே அவரை பிரதட்சம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுவானா ஒரு நாள் கூட விடாமல். இந்த பழக்கம் அவளுக்கு இருந்ததுனால விவரம் தெரிஞ்சினால இதை பார்த்ததுனால சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அப்புறம் ஒரு ஒரு நாளும் அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வெளியில போறதுங்கிறத விரதமா வச்சுட்டு இருந்தா. பிரத்யட்ச தெய்வம் பார்வதி பரமேஸ்வரால் அம்மா அப்பா தான் அப்படிங்கறது அத்தனை உறுதி இருந்தது அவருக்கு. அப்பா அம்மா மேல அப்படி ஒரு பக்தி இருந்ததுனால அவளுடைய சரீர வியோகமே அவருக்கு விரக்திக்கும் காரணமாச்சு. உன்னோட ஒண்ணு லிங்க்டா இருக்கு. எல்லா விதத்திலையும் சௌகரியம் இருக்கு, பேரு புகழ் இருக்கு, சந்தோஷமா நடந்துட்டு இருக்கான் வரதராஜ ஜோசியர் மரகதம்மாள் வாழ்க்கை. என்ன குறையினா புத்திர சந்ததி இல்லையாங்கிறது குறை. அவரு ஜோதிஷர் இல்லையா, எல்லாம் பார்க்கிறார், நல்லா தெரியறது குழந்தை பிறக்கிறதுக்கு வழி இல்லைங்கிறது. எல்லாருக்கும் நம்ம பரிகாரம் சொல்றோம், நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவரும் தனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜைகள்லாம் பண்றார், ஒண்ணுத்துக்கும் நடக்கல. இப்ப நம்மளை விட பெருசா இருக்கிற வாட்ட போகணும்னு சொல்லிட்டு காமகோடி சாஸ்திரிகள்ட வந்தார். அவரும் வந்து நானே உங்க ஆத்துக்கு வரேன், இங்கே வந்து இருக்கேன்னு சொல்லி வாத்துல இருந்து அம்பாளை ஒரு ஒரு நாள் நிறைய கீர்த்தனமெல்லாம் எழுதியிருக்காருன்னு போட்டிருக்கு சரித்திரத்துல. மகா வித்வானா மகா மேதையா இருந்திருக்க. அப்படியே காமாட்சிட்ட உருகி உருகி அழறாராம், ஏமா அப்படி தார்மீகமா வாழறதுக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திட்டு சந்ததி இல்லாம பண்ணிட்டியே, அப்படி இருக்கலாமா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு கௌரவங்கிறது ஒண்ணும், தர்மத்தை கொண்டு போறதுங்கிறது ஒண்ணும், புத்திரன் இல்லைன்னா அவளுக்கு சத்கதி இல்லைன்னு சாஸ்திரங்கள் சொல்றதே, ஒரு குடும்பத்துல அப்படி நீ நடக்க விடலாமா அப்படின்னு மனசு உருகி பிரார்த்தனை பண்ணி அழுதிருக்கார். அம்பாள் சொப்பனத்துல வந்து நவநீதம் குடு ஞானக்கலை உதிக்கும் அப்படின்னு சொன்னாள். உடனே வெண்ணெய வந்து பசு வெண்ணெய் எடுத்து அதுல அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணி மந்திரத்தை அபிமந்திரிச்சு கொடுத்துருக்காங்க. மந்திரங்களுக்கு அபரிமிதமான சக்தி உண்டு, அது சொல்றதா சொல்லணும், எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும், அப்பதான் அது பலன் கிடைக்கும். இப்ப எலக்ட்ரிசிட்டின்னா எல்லாரும் போய் அதுக்கிட்ட போய் ஆபரேட் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான் எலக்ட்ரிஷியன் இருக்கான், அவனுக்கு தெரியும் எப்படி எல்லாம் பண்ணினா ப்ராப்ளம் இல்லாமல் பண்ணலான்னு. அது மாதிரி மந்திர சக்திகளா கரண்ட் மாதிரி தான் அது, அது இப்படிதான் சொல்லணும், இப்படிதான் முறையா உபதேசம் வாங்கி இத்தனை ஆவர்த்தி பண்ணி சொல்லணும்னு இருக்கு, பண்ணினா பலன் இருக்கும். அப்படி பண்ணி மந்திர சித்தியோட கொடுத்தார். அதை சாப்பிட்டுட்டு பாலையும் மந்திரிச்சு கொடுத்தார், அதையும் சாப்பிடுன்னு சொன்னார். பகவானோட கிருப்பையினால அம்பாளோட கிருப்பையினால சேஷாத்ரி சுவாமிகள் அவதாரம் பண்ணினார் அவளுக்கு. அடுத்ததா சில வருஷங்கள் கழிச்சு இன்னொரு பிள்ளை குழந்தை பிறந்தது, நரசிம்மன் பேர் வச்சா, நரசிம்ம ஜோசியர்னு பிற்காலத்துல பேராச்சு. வரதராஜ ஜோசியரோட தகப்பனார் பேரு அப்படிங்கறதுனாலையும் சனிக்கிழமை அவர் பிறந்தாருங்கிறதுனாலையும் சீனிவாச பெருமானையும் ஞாபகம் வச்சுன்னு சேஷாத்ரின்னு பேர் வச்சா. பின்னாடி ஒரு சமயம் அவர் திருவண்ணாமலையில மகானா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறத அவரை கேட்டார், சேஷாத்ரினா என்னன்னு கேட்டார். சுவாமிகள் பதில் சொன்னார், நம்ம போனதுக்கு அப்புறம் இந்த உடம்பு நம்மளோட வருமாடா அப்படின்னார். வராதுன்னார். வஸ்திரம் வருமா? வராது. வீடு வருமா? வராது. சொத்து சேர்த்து வச்சிருக்கியா? வருமா? வராது. பொண்டாட்டு பிள்ளைகள் வருவாளா? வரமாட்டா. இப்படி வராதுங்கிறது ஒண்ணுன்னா தள்ளிண்டே வா, எதெல்லாம் சாஸ்வதம் இல்லையோ அதை தள்ளிண்டே வா, ஒண்ணு மிச்சம் இருக்கும் பத்தியா அதுதான் சேஷம், அதுதான் சேஷாத்ரின். எல்லாத்தையும் தள்ளினதுக்கு அப்புறம் எது மிச்சம் இருக்கோ அது பரபிரம்மம், அதோட பேர் தான் அதுன்னு சொன்னார். விளையாட்டா அவர் குறுக்கு பேசுறாப்பதான் பேசுவார், ஆனா அதுக்குள்ள அப்படி ஒரு தத்துவம் இருக்கும், சம்மந்தா சம்மந்தமே இல்லாம இருக்கும் சமயத்துல பேசுறது. மத்தபடி ஏதோ ஒரு ஜபம் பண்றாப்புல உட்காந்துருப்பான், மனசு எங்கேயோ இருக்கும். சுவாமிகள் இப்படி ஓடி வந்துனே இருந்தாரா, ஊருக்கு பால் குடிக்கிறான் பாரு திருட்டு பையன் அப்படின்னு சொல்லி ஓடி போடுவார். உடம்புக்கு பால் குடிக்காம ஊருக்கு பால் குடிக்கிறான் பாரு, யார் என்ன நினைக்கிறான்றது உட்பட தெரியும் அவருக்கு. அது சேஷாத்ரின்னு அப்படி நாமகரணம் பண்ணினா அவருக்கு. குழந்தை ரொம்ப ஆசையோட வளர்த்துட்டு இருக்கா, அந்த குடும்ப சம்பிரதாயங்கள் விடாத படிக்க பாலலீலையெல்லாம் அதை நிறைய போட்டிருக்கா, கிருஷ்ணநாட்டமே விளையாடுவாருன்னு போட்டிருக்கா, நல்ல கலர் அவருக்கு. அதனால குழந்தைய அப்படி கிருஷ்ணநாட்டமே அலங்காரம் பண்ணி ரசிப்பா தாய்மார்கள்லாம். அப்ப குழந்தைக்கு எப்படி அலங்காரம் பண்ணி எப்படி ரசிக்கிறோமோ அது மாதிரி அந்த குழந்தை கொண்டு வரணுங்கிற பாவனையும் இருந்துருச்சுன்னா அது நிஜமாவே நடந்துட்டு போறது.
ஒரு நாள் இந்த குழந்தையை அழிச்சுண்டு இவன் கொஞ்சம் தளிர் நடக்கிற பருவத்துல தினம் கோவிலுக்கு போவா. போறான் திருவிழா நேரம். இந்த வெங்கலத்துல கிருஷ்ணனுடைய உருவம் பார்த்துருப்பேன், நவநீத கிருஷ்ணன். ஒரு கை ஊனிண்டாப்புல, ஒரு கை இப்படி வச்சுண்டு தவழ்ந்து காப்புல இருக்கும். நம்ம சந்தான கோபாலன் நவநீத கிருஷ்ணன் சொல்லுவோம். நார்த்துல லட்டு கோபாலன், அதே மூர்த்தி தான் அது. அநேகமா வடக்கு நிறைய பேர் வீட்டுல இருக்கும். அது ஒரு சூக்ஷ்மம் இருக்கு, சந்தான பிராப்தி வேணுங்கிறதா. அந்த சந்தான கோபாலனை பூஜை பண்ணணும். எப்படின்னா ரிச்சுவலிஸ்டிக்கா இல்ல, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய எப்படி கொஞ்சி வேணும் அப்படி கொஞ்சணும். உங்களை யசோதையா பாவிச்சுண்டு எனக்கு கிருஷ்ணன் குழந்தையா பிறந்துட்டான்னு வாஸ்தவமா குழந்தை பிறந்தா பார்த்து 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 ஒரு தாயார் எப்படி கவனிப்பாளோ அப்படி கவனிச்சா அவன் கிருபையனான சத்தியமா அது உண்டாகும். பாலமுகுந்த அஷ்டகத்துல சந்தான கல்பத்ருமம் ஆசிரிதானாம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சொல்றது ஒரு அனுகிரகம் பண்ணுவான் கிருஷ்ணன். அந்த மாதிரி பொம்மை நிறைய வச்சுட்டு இருக்கான் வியாபாரத்துக்கு, பகவானுடைய விக்கிரக திருமேனி. சாதாரணமாவே குழந்தைகளாம் ஏதாவது பார்த்தா அதை வாங்கிட்டு அதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு கேட்கும் அப்பா அம்மாவை. பொம்மையை பார்த்துட்டா விடாது. அது வெண்கலத்துல பண்ணிருக்கா அப்படி பல 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 அந்த புது வார்ப்பு. அது ஒரு பெரிய மூட்டா நிறைய கொண்டு வச்சிருக்கான் பின்னாடி. அதுல கொஞ்சம் எடுத்து இப்படி முன்னாடி போட்டிருக்கான், விரிச்சு அதை வச்சிருக்கான். இவர் குழந்தை சேஷாத்ரி அம்மாவிட்ட, அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டேன். அது விக்கிரகமா இருக்கேன்னு அம்மா யோஜனை பண்றான். பொம்மையா இருந்தா வாங்கி கொடுத்துடலாம், விக்கிரகம் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறத அம்மா நினைக்கிறது தெரியுது இவருக்கு. நான் பூஜை பண்ணுவேம்மா அப்படின்னு மலர மொழியில சொல்றார். நான் தாத்தா மாதிரி இருந்தா நான் பூஜை பண்ணுவேன், எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்கிறேன். அவன் வியாபாரி சொல்றான், அம்மா இன்னும் தோனி ஆகல ஆனாலும் பரவாயில்ல, இந்த குழந்தை கேட்கறது பாக்குறதுக்கு கிருஷ்ணனே அவனை கேட்கிறாப்புல இருக்கு, அதனால நானே ஒரு பொம்மை அவனை கொடுத்துடுறேன். நீ பணம் தர வேண்டாம், குழந்தை கேட்கறது வேண்டாம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு கொடுக்குறான். இல்லப்பா அதுக்குள்ளே நான் பணம் தரேன் அப்படின்னா, இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமா கொடுத்துட்டான். நீ எடுத்துக்கோன்னா அவரே அலைஞ்சு எடுத்துட்டாரா உன்ன, இவன் கொடுத்தது எடுத்துக்காம அவரே அலைஞ்சு பார்த்து உன்னை எடுத்துட்டார். கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டா, வீட்டுக்கு வந்த உடனே சுவாமிய பூஜை அறையில வச்சாச்சு. ரொம்ப காலத்துக்கு சுவாமிகளுக்கு வச்சுட்டு இருந்தாராம் அந்த கிருஷ்ணனுக்கு. அப்புறம் நான் அவரோட தம்பி நரசிம்ம ஜோசியர்கிட்ட அது வந்து இதுன்னு சரித்திரத்துல போட்டிருக்கு. அவர் நரசிம்ம ஜோசியர் அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல தான் வசிச்சுட்டு இருந்தார், சென்னையில தான் இங்கேயும் இருக்கணும் அந்த சுவாமி. இப்போ மறுநாள் இவா கோவிலுக்கு போறத அந்த வியாபாரி வாழை பார்த்துட்டு அப்படியே திடால விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த குழந்தையோட கண் எடுத்து கண்ணை ஒத்திக்கிறானா, தங்க கைமா தங்க கை அப்படின்னானா. என்னப்பா நானாம்மா 1000 பொம்மை பண்ணி வச்சிருந்தேம்மா, இப்பேற்பட்ட திருவிழாவா இருந்தா கூட 100 பொம்மை வைக்கிறதே பெரிய விஷயம், 1000 நேத்தியும் வைத்து போயிடுத்துமா. இது மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது, இது சாதாரண கை இல்லை, இது தங்க கை தங்க கைன்னு. இந்த விஷயம் பிரசித்தமாகி தங்க கை சேஷாத்ரின்னு பேர் ஆயிடுத்தவருக்கு. இது குழந்தை பருவத்தில் இல்ல, அவர் பெரியவர் ஆன போது அந்த தங்க கை இருந்திருக்கு அவருக்கு. சரித்திரத்தை எழுதுற அவரோட பக்தர் எழுதுறார், ஹிரண்ய பாகவேனு பரமேஸ்வரனுக்கு ஒரு நாமா உண்டு, தங்க கைகள் உள்ளவர்னு. அந்த ஈஸ்வர சுரூபமா தானே இருக்கார் அவர். அன்னைக்கு குழந்தை சொன்னான் இல்லையா, அவர் ஆராதனை தினத்தன்னைக்கு பாகவதம் சொன்னதுனால அன்னைக்கு அவரை ஸ்மரிக்கணும்னு சில லீலை எல்லாம் சொன்னான். அப்படி திருவண்ணாமலையில் இருக்கிறத கடைவீதி வழியா வருவார் சுவாமிகள். அப்படின்னா கடக்காரெல்லாம் வெளியில வந்து நிப்பாளாம், இன்னைக்கு எங்களுக்கு பாக்கியம் கிடைக்காது எங்க கடைக்குள்ள நுழைய மாட்டாரான்னு. அவருக்கு இஷ்டம் இருந்தா தான் வருவார். குறுக்க நடுக்க குறுக்க நடுக்க நடந்துனே இருப்பாராம். திடீர்னு ஒரு கடைக்குள்ள பூந்து ஒரு பட்சண கடையா இருந்ததுன்னா அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து வாரி இறைப்பாராம். மளிகை கடையில் உள்ள போய் ஒரு நெகட்டிவ் எடுத்து பொத்தல் போட்டு வாசல்ல சாணி தெளிக்கிறாப்புல தெளிச்சுட்டு வந்துடுவாராம். எல்லாம் விசித்திரமா இருக்கும் அவர் காரியங்கள்லாம். கல்லாப்பட்டிலிருந்து சில்லறை எல்லாம் எடுத்து அதை அப்படி குழந்தை மாதிரி வரிசையா ரயில் வண்டி விடுறாப்புல இப்படி அடிக்கிட்டு அப்புறம் படாரன்னு தள்ளி விட்டுருவாராம். நல்ல ஜெரிய வஸ்திரத்தை போய் எடுத்துட்டு வந்து 100 கிழிச்சு தெருவில் போற மாட்டு கொம்புல எல்லாம் கட்டி குதிச்சு குதிச்சு விளையாடுவாராம். ஆனா அன்னைக்கு அவன் கடையில நடக்கிற வியாபாரம் சாதாரண நாள் அவனுக்கு நடக்காது. அதனால இப்படி மகால் உள்ள வந்துட்டா போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. அந்த தங்க கைங்கிறது அவருக்கு இருந்திருக்கு அவரோட சரித்திரத்திலேயே. அவர் எங்க நுழையிறாரோ அவர் நட்சத்திரமே ஹஸ்த நட்சத்திரம் தான், ஹஸ்த நட்சத்திரங்கிற மாதிரி அந்த ஆசீர்வாத கரங்கள் இருந்துட்டே இருந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் இவர் விஜயம் பண்றாரோ, யாராத்துக்கெல்லாம் போறாரோ அவளுக்கெல்லாம் கட்டம் நிவாரணம் ஆயிடும். அப்படிதான் இருந்திருக்காரு பின்னாடி. குழந்தைக்கு 5 அக்ஷராபியாசம் பண்ணினா அந்த அக்ஷராபியாசத்தையும் ஒரு பெரிய விழாவா கொண்டிருந்தார் வரதராஜ ஜோசியர் வந்து. ஏன்னா குழந்தை ஜாதகத்தை கணிச்சு வச்சிருக்காரு.
வளர்ந்த பெரிய மகாத்மாவா மகோன்னதமா வருவான்னு அவருக்கு தெரியும். அக்ஷதாபியாசமே 5 வயசுல அத்தனை பெரிய விழாவா கொண்டாடி எல்லா பண்டிதாலையும் கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் நிறைய சம்மானம் பண்ணி தன் பேர் ஆசீர்வாதம் பண்ணுங்க. குழந்தை மகா மேதையா வரணும், மகா ஞானியா வரணும், யார் ஆசீர்வாதம் பண்ணினா அவர் தாத்தா காமகோடி சாஸ்திரிகளிடம் இருந்து குழந்தைக்கு வந்து சரஸ்வதி பீஜாட்சரத்தை நாக்கல தர்பனினால எழுதி அவனுக்கு மந்திரம் எல்லாம் சொல்லி பூனல் 7 வயசுலதான் போட போறா. ஆனா 5 வயசுலயே முதல்ல பாஷை தெரிஞ்சுக்கணும், அதனால சம்ஸ்கிருதமும் தமிழும் கத்து கொடுத்துருக்கணும். அப்புறம் 7 வயசுல முறையா பூனல் போட்டா அதுவும் பெரிய விழாவா தான் கொண்டாடப்பட்டது. தாத்தா சொன்னார் ஒரு நாள் விடாம சகசிர ஆவர்த்தி காயத்ரி ஜெபிக்கணும்னு சொன்னார். என் பேர சாதாரணமா இருக்கப்படாது, எல்லா ஒரு சகல விதமான வெற்றிகளோட ரகசியம் காயத்ரிக்குள்ள அடங்கியிருக்கு. அதனால சகசிராவர்த்தி காயத்ரி பிரதிதினம் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அனுஷ்டானத்தை விடாமல் பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணின. அப்படியே தான் சுவாமிகள் இருந்தாருங்கிறது சரித்திரம். அன்னைக்கே பாடசாலைக்கு அனுப்பிச்சுட்டா, தர்க்கம் வியாகரணம் சாஸ்திரம்னு அவர் வந்து வேத சாஸ்திரங்கள்ல நூக்கன் கார்னர் படிச்சிருக்கார் சுவாமிகள், தெரியாத விஷயமே கிடையாது. அதே மாதிரி தமிழ்ல திருக்குறள் நன்னூல் நைடதம் எல்லாத்தையும் படிப்பாராம். பண்டிதாளோட சபையில வந்து இவர் வந்துட்டார்னா விஷயம் தெரிஞ்சவா சந்தோஷப்படுவாளாம். ஆஹா, இப்பேற்பட்ட மகா மேதை அந்த குழந்தை அப்படின்னு விவாதம் பண்றவாளாம், பயப்படுவாளாம், எப்படி இருந்தாலும் இவன் தோத்துதான் போறான்னு நினைப்பாளாம். அப்படி மகா மேதையா இருந்து அந்த வயசுலயே நிறைய விஷயங்களை கிரகிச்சுண்டு மகா புத்திசாலி குழந்தையா இருந்திருக்காரு. ஒரு ஒரு நாளும் பாடசாலைக்கு போறத காத்தால் வெடிகாத்தால் எந்த அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு பாடசாலைக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா அப்பாவை நிக்க வச்சு பிரதட்சிணம் பண்ணி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போவார். அது அந்த வழக்கத்தை மாத்திக்கவே இல்லை. ஒரு நாள் தகப்பனார் கூப்பிட்டார், கிட்டபடியே அணைச்சிண்டார், தலையெல்லாம் தடவி கொடுத்தார், கண்ணால தாரதாரியா ஜலம் வருதவருக்கு. குழந்தைக்கு அப்ப ஒரு 17 வயசு இருக்கும். நீ ரொம்ப சிரேயசா இருக்க போறடா, அதுல ஒன்னும் எனக்கு நம்பிக்கை குறைச்சல் இல்ல, எப்பவுமே எல்லாரும் எல்லாரோடையும் இருந்துட முடியுமான்னு வாழ்க்கைங்கிறது அப்படித்தானே அப்படிங்கிறார். என்னப்பா பேசுறாரு, ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிறார். அப்பா ஏதோ அழறாமா அப்படின்னு மரகதம்மா அங்கேருந்து வரா, என்னத்துக்கு குழந்தை பாடசாலைக்கு போறது அழறல் நீங்க அப்படின்னு இல்ல ஒண்ணும் இல்ல, வாழ்க்கைங்கிறது சுகதுக்கம் உள்ளது தானம்மா, அது கலந்தது தானே, அது மாத்த முடியாது, எது நடக்கிறதோ அது ஈஸ்வர சங்கல்பம்னு ஏத்துக்கிறதுக்கு நமக்கு வைராக்கியம் வேணும்னா இன்னும் காலங்கள் தானே இப்படி தத்துவ உபதேசம் பண்றீங்க, இது என்ன விஷயம்னு கேக்குறா. குழந்தை போட்டும்னு ஜாட காட்டினார், பாடசாலைக்கு போயிட்டா அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார். இன்னைக்கு சாயந்தரமோ அல்லது நாளைக்கு விடிகாரத்திலே நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிறார். ஜோதிஷர்ங்கிறதால தெரியறதுக்கு அப்படியே கதறா, சத்தம் போடாதே, அமக்கலை பண்ணாதே, நீ கத்தினதுனால நிக்க போறது இல்லை, அது என்னுடைய காலம் முடிஞ்சிடுது, அதனால குழந்தை நன்னா வருவான், அவனை பத்தி கவலைப்படாதே, நீதான் பொறுப்பா இருக்கணும் அப்படின்னா சொல்றார். ஆத்துக்காரர்கிட்ட பிரேமை அன்புங்கிறத தாண்டி ஒரு பக்தி உள்ளவங்கிறதுனால அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, ஏதாவது வழி இருக்கான்னு ஏண்டி இது என்ன வியாதியா போக்கிக்கிறதுக்கு கேட்கிறாரு. யார் யாருக்கு அந்த காலம் முடிஞ்ச போடுதோ அவ கடம்பிட வேண்டிதானே, அதை வருத்தப்படுறதுக்கு என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சுட்டு கோவில போய் ரொம்ப நேரம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ராத்திரி ஒண்ணும் ஆகாரமே எடுத்துக்கல, விஷயம் மெதுவா பரவிடுத்தும், சொல்லாதே சொல்லாதே சும்மா இருப்பாளா பொம்மநாட்டிகள்லாம், உனக்கு மட்டும் சொல்ல யார்ட்டையும் சொல்லாதேன்னு 10 பேருக்கு போயிடும் அப்படி விஷயம் பரவிடுத்து எல்லாரும் வந்து வருத்தப்படுற அழகா சேஷாதிரியும் அழகா, யாரும் அழ வேண்டாம், அழறதுனால எதுவும் மாறப்போறது இல்லை, தைரியமா இருக்கு, உலகத்தோட நிகழ்வு இது அப்படின்னு சொல்லி வெளியேறதுக்கு செத்த முன்னாடி அவர் பிராணம் போற தருவாய். அப்போ பொண்டாட்டியும் பிள்ளையும் கூப்பிட்டு சொல்றார், எனக்கு எப்படி பகவான் அனுகிரகம் பண்ணிருக்காரு தெரியுமா, கடைசி நிமிஷம் வரை நான் பிரஜையோடு இருக்க போறேன், எனக்கு வியாதி வைக்க ஒண்ணும் கிடையாது, அதனால இப்படி முடியாம மூச்சு தணறது மாதிரி இதுவும் ஈஸ்வர சங்கல்பம், பிரஜையத்து போற மாதிரி இல்லை, பகவானை நினைச்சுட்டே அவரோட தியானத்திலேயே நான் கிளம்ப போறேன்னு சொன்னார். அப்படிதான் கிளம்பினார். சிவன் சாரை பத்தி சொன்னேனே, அவர் வந்து ஒரு பக்தருக்கு சாய்ஸஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எழுதி கொடுத்தாராம், அவர் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஓய் அப்படின்னாரா, தெரியலையே நேரம், அனாயாச மரணம் கிடைக்கும் உமக்கு, அதான் சாய்ஸஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆ.
வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் அப்படியே சருகு உதிர்றது போகல. ஹரிதாஸ் சுவாமிகளுடைய தகப்பனார் ஆட் அண்ணாஜுரா பாகவதர்னு இருந்தார். இப்போ உனக்கு ஞானானந்த சுவாமிகிட்ட குருநாதர்கிட்ட கேட்டார், சுவாமி எனக்கு அனாயாச மரணம் கிடைக்கணும்னார். சுவாமி சொன்னார், ஆயாச மரணம்னா வியாதி வந்து கடந்து துடிச்சு தவிச்சு பிராணம் போறது, அனாயாச மரணம்னா தூக்கத்துல பிரஜையே இல்லாமல் போறது, நாம பிரஜையோட வலிக்காமல் போகலாமே அவர்கிட்ட. அவர் சரியினார், மடியில் படுத்துக்க சொன்னார், அவர் வாயில துளசி தீர்த்த விட்டு பிரசாதம் கொடுத்தார், நெஞ்ச தடவி விட்டார், அடங்கிடுத்து போட. அப்புறம் அங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் சொல்லி மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்கன்னுட்டார். அவ சொந்தக்கார அங்க இருந்த ஒன்னு ரெண்டு பேர் வந்துட்டா, மற்றவர்களுக்கு தகவல் சொல்ல சொல்லிட்டார். நல்ல கதிக்கு தான் போயிருக்காருங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அதுவும் உனக்கு சுவாமிகள் மடியில போயிருக்காருன்னா அது கிடைக்காத பாக்கியம் அது. அங்கிருந்து ஒரு குழந்தைய சுவாமி பிடிச்சுண்டு இப்படி வெட்ட வழியை காட்டி நீ என்ன பாக்குறேன்னு சொல்லு எல்லாருக்கும் அப்படின்னாரா. இந்த படுத்துட்டு காலே இந்த தாத்தாவை கிருஷ்ணன் அழிச்சுட்டு போறான்னு பார்த்துட்டியா சரின்னு கையை எடுத்துட்டாரா. இப்படி பழுத்த வெள்ளரி பழமானது காம்புல இருந்து விடுவிடுவது போல, அதாவது திரையம்பகம் யஜாமகே சொல்றோம் இல்லையா, சுகந்தின் பட்டி வர்த்தனம் உருவாருக்கு முக பந்தனால் மிருத்யோர் முக்ஷிய மாமர்த்தா அப்படின்னு. பழுத்த வெள்ளரி பழம்னா அது பழுத்த உடனே அப்படியே தழஞ்சிடும், தழஞ்ச உடனே பழம் அப்படியே தான் இருக்கும், காம்பு அதை விட்டுடும். அதனால பழுத்த நிலையில பந்தங்கள் விட்டு போயிடும். அப்ப அவர் அந்த மாதிரியான நிலையில யோகீஸ்வரர் மாதிரி தான் கிளம்பிக்கார். இல்லைன்னா அப்பேற்பட்ட ஒரு மகானவர் வயிற்றுல பிறப்பறா, என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்படி அவர் நிர்ணயித்த அந்த தேதியில அந்த நேரத்தில் கிளம்பினாராம் வரதராஜ ஜோசி. சுவாமிகள் ரொம்ப அழுதார். அப்ப சேஷாத்ரி தானே மரகதம்மாள் நினைவில்லாம போயிட்டா, அடிக்கடி மூர்ச்சி தெளிவிக்கும்படியா எடுத்தவளுக்கு. அப்புறம் சாஸ்திரப்படி என்ன கர்மாக்கள் பண்ணணுமோ அதெல்லாம் அப்பாவுக்கு பண்ணி முடிச்சார். கடைசியா ஸ்மசானத்தை வச்சு எரிச்சுட்டு வர்றோம் அப்படிங்கறதுனால அந்த ஸ்மசானம் தாண்டதெல்லாம் தகப்பனார் ஞாபகம் வருமா இல்லையா? நமக்கு தெரியறது அது சரீரம் ஆயிடுத்து, கட்டை ஆயிடுத்து, அது நெருப்பு போட்டாலும் வலிக்க போறது இல்லைன்னு தெரியறது. ஆனாலும் நமக்கு நம்ம நம்ம அப்பாவை விட்டுட்டோமே அம்மா விட்டுட்டோமேன்னு தோணும். இயற்கை தானே ஸ்மசானத்தை போர்த்து தாண்ட வரத்தையெல்லாம் போர்த்த வரத்தெல்லாம் அப்பாவுடைய ஞாபகமும் வாழ்க்கை அனிச்சம்ங்கிறதும் அந்த சின்ன வயசுல 17 வயசுல மனசுல பதிஞ்சிடுது. மரகதம்மா எப்படி இருந்தான்னா, வைதவியம்ங்கிறது விதவை கோலம்ங்கிறது திலகவதியார் சரித்திரத்துல சொன்னது போல கடவுளால கொடுக்கப்படுகிற சந்நியாசம்ங்கிற பாவனையில இருந்துட்டான். வெளி உலகத்துல நடமாட்டமே கிடையாது, ஒரே ஒரு வேளை தான் ஆகாரம், தரையில தான் படுத்துப்பா, எந்த அணிமணிகளும் நகைகளும் போட்டுக்கிறது இல்ல, ஒரு துறவி மாதிரி இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் நாம ஜபம் என்ன பூஜை என்ன அப்படியே இருந்துட்டான், தெய்வீகமா இருந்துட்டான். என்ன குழந்தை பாக்குறதுக்கு அத்தனை அழகா இருக்கான், அவ்வளவு மேதா விலாசத்தோட இருக்கான், பாக்குறவாள்லாம் சேஷாத்ரியோட அம்மாவா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்றாப்புல அந்த குழந்தை இருக்கு. குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம பொறுப்பு விட்டது. அவர் கிளம்பி போயிட்டார், அவர் இல்லாம இருக்க முடியல. ஒரு ஒரு நாளும் அவருக்கு சேவை பண்ணி, அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, அவர் முகத்துல சந்தோஷத்தை பார்த்து, அவருக்காக பாட்டு பாடி, அவருக்கு தாம்பூலம் அடிச்சு குடிச்சு, அவருக்கு கைகால் பிடிச்சு விட்டு இப்படி சேவை பண்ணி பழகிட்டோம். ஏன்னா வாழ்க்கை வெறிச்சு போனப்பறம் ஆயிடுத்து. இந்த குழந்தைக்காக நம்ம இருக்கணும், அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி கொடுத்துட்டோம்னா நமக்கு நிம்மதியா போயிடும் அப்படிங்கிறது. அப்போ உறவுகார பொண்ணு அது சுவாமிகளுக்கு அத்தை பொண்ணாகணும். அவள் அம்பாளுடைய நாமாக்கள்ல காக்கின்யம்பான்னு ஒரு நாமா இருக்கு இல்லையா, காக்கின்யம்பா சுரூபிணின்னு லலிதா சாஸ்திர நாமக்கு வேணும். அதனால அந்த காக்கினிங்கிறது தான் அவளுக்கு பேர். லலிதா சாஸ்திர நாமம் சொல்லக்கூடிய குடும்பத்துல பிறந்தனால அந்த பேர் வச்சிருக்கா. இந்த பொண்ணை இந்த பையனுக்கு பார்க்கலாம்னு அவளுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டு அத்தையும் வந்திருந்தா. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்ச உடனே அப்படி விசாரிச்சா. அவ சித்தப்பா இருக்கார் இல்லையா, அவரும் ஜோசியர் தானே. அவர் சொன்னார், அம்மா ஜோசியனா போயிட்டேன், உண்மையை தான் சொல்லணும். இந்த மாதிரி குழந்தைக்கு ஒரு கல்யாணம் ஆகணும்னா எங்க அண்ணா போயிட்டா இருந்தாலும் இவன் என்னோட குழந்தைதான், நான் தான் பாத்துக்க போறேன். ஆனா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவ்வளவு உச்சிதம் இல்லம்மா, அண்ணாக்கும் விஷயம் தெரியும். அவர் சொல்லாமல் இருந்துட்டார், யோக ஜாதகம் தான், பெரிய கீர்த்தியோட இருக்க போறான், நான் சன்னியாசி யோகம் இருக்கு அவனுக்கு, அதனால கல்யாணம் பண்ணி வச்சா பிரயோஜனம் இல்லை, இந்த பொண்ணுக்கு வேற இடம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லிட்டேன். பிள்ளையும் நமக்கு நம்மாத்து பிள்ளைதான்,
ஒன்னு நம்ம 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 சொந்தக்கார பிள்ளைதான் பொண்ணுதான், ஆனா பண்ணி வைக்கிறதுங்கிறத எனக்கு தயக்கம் இருக்கு. நம்ம மனசு உடஞ்சு போய் இந்த அம்மா கிளம்பிட்டா, ஜபம் பண்ணிட்டு இருந்த மரகத அம்மா அதை கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு அங்கேருந்து வந்து என்ன இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மண்ணி, ஜாதகத்தை இருக்கிறதா நான் சொல்ல முடியும், அண்ணா அந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கார் அவ்வளவுதான் தவிர யார்கிட்ட ஜாதகத்தை காட்டியாலும் இதுதான் சொல்ல போறான். அவனுக்கு அந்த யோகம் இருக்கு, அவன் சன்னியாசியா போயிடுவான். யாராலையும் தடுக்கும் போது மகா ஞானியோடைய ஜாதகம் இது, ஜாதகமே போட்டிருக்கான் மகா ஞானியோடைய ஜாதகம், யாராலையும் தடுக்க முடியாது. மனசு ரொம்ப வேதனைப்பட்டு அப்படியே அலறிய மயங்கி விழுந்துட்டா. பாடசாலைக்கு போன சேஷாத்ரி வந்தார், அம்மாவுக்கு முடியலன்னு பக்கத்துல இருந்து அம்மா உபச்சாரம் பண்ணினார். அம்மா நினைவு வந்த உடனே ரொம்ப அழறா, என்னம்மா அப்படின்னா, அவர் போயிட்டாருடா, எனக்கு இன்னும் போறதுக்கு நேரம் வரல, உங்களுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், உங்க அத்தை பொண்ணு அவ அத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா, சித்தப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாருடா, நல்ல வார்த்தை சொல்ல வேண்டாமா ஜோசியால் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னே, அதுல ஜாதகத்துல என்ன இருக்கோ அதானே அவர் சொல்லுவாருங்கிறாரு. ஏன் அதாரு அதுல அப்படி இருக்குன்னு அதானே அவர் சொல்லுவார். நான் என் ஜாதகத்துல என்ன இருக்கோ நான் பார்க்கல, என் மனசுல கல்யாண அபிப்பிராயமே கிடையாது. அதனால சித்தப்பா சொன்னது சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் அப்படி மாத்து சொல்லியிருந்தாருன்னா நீ வருத்தப்படலாம், அப்படி வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லமா அப்படின்னு ரொம்ப மனசு வேதனையா போயிடுது. அதுக்கு அடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்படியே ஒரு நடப்பணம்னு சொல்லுவா இல்லையா, அப்படிதான் இருந்தா. அடிக்கடி உடம்பு முடியாம போறது, ஆகாரம் எடுத்துக்கவே பிடிக்கல, இனிமே நம்ம இருந்து என்ன பண்ண போறோம், குழந்தைக்கு ஒரு காரியம் பண்ண முடியல, வீட்டுக்காரன்னு போயிட்டா இடமே இந்த உடம்பு வச்சு என்ன பண்ண போறோம், பகவத் ஸ்மரணத்திலேயே இருந்து கடவுளோட சிந்தனையிலே இருந்து உடம்பு விட்டுடணும், உடம்பு விட்டுடணும், பிராண தியாகம் பண்ணக்கூடாது, தற்கொலை பண்ணிக்க கூடாது, மகா பாவம் அது. ஆனா உடம்பு போகும்படியாக நம்ம உடம்புக்கு போஷணம் இல்லாமல் இருந்துடலாம்ங்கிறாப்புல இருக்கா, இனிமே யாருக்கா இருக்கணுங்கிற எண்ணம். ஒரு நாள் பிள்ளைய கூப்பிட்டா சேஷாத்ரி கிட்ட கூட்டு நெஞ்சில் அப்படியே அடிச்சு இந்த சத்சங்கத்துவே ஸ்லோகம் சொன்னான். சத்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. மூணு தரம் நெஞ்சில் அடிச்சு சொன்னான். தர்சனாத் அப்ரசதசி ஜனநாத் கமலாலயே காஷாந்து மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலே. சிதம்பரம் தரிசிக்க முக்தி, திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, அண்ணாமலையை நினைக்க முக்தி. சிதம்பரத்துல போய் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சாப்புல பாத்துட முடியுமோ, வெளிநாட்டுல இருந்து போறதை பத்தி இல்ல, உள்ளூர்ல இருக்கிற வாழ்க்கை, அந்த ஊர்ல இருக்கிற வேலை, எத்தனை பேர் உள்ள போய் நடராஜனை பாக்குறா, அந்த வழியா பஸ்ல போறவா, எத்தனை பேர் இறங்கி சுவாமியை பார்க்க முடியும், பார்க்கணுங்கிற எண்ணமும் அவருடைய கிருபையும் சேரும் போது தரிசனம் கிடைக்கும். நம்ம இருக்கிற ஊர்லயே சாமியை தானே நம்மளால பார்க்க முடியறது இல்ல. இந்த பகவத் தரிசனம்ங்கிறது சுலபம் இல்ல, துர்லபம் தான், கிருபா வேணும். சேஷாத்ரி சுவாமியில ஒரு சமயம் சொன்னார், திருவண்ணாமலையில இருக்கிறத காலங்காத்தால கடையை திறக்கிறான், கடையை மூடுறான், கல்லாவை கட்டுறான், அருணாச்சலான்னு சொல்ல மாட்டேங்க நானு அப்படின்னு சொல்லிட்டே போறாரா ஒரு சமயம். அதுக்கு முடியாது, பகவான் நினைக்க முடியாது. அப்ப சுவாமி தரிசனம் துர்லபம். தர்சனாத் அப்ரசதசி, சிதம்பரம் தரிசிக்கிறது துர்லபம். ஜனநாத் கமலாலயே, திருவாரூர்ல பிறக்கிறது எல்லாராலையும் முடியுமோ, ஆரூரில் பிறந்தார்கள் எல்லாருக்கும் முக்தியினுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருவாரூர்ல பிறந்தா அவனுக்கு பக்தியே இல்லாமல் இருந்தா கூட அவனோட பூர்வ புண்ணியத்தினால்தான் அங்க பிறந்தான், பிறந்ததுனாலேயே முக்தி உண்டு சுவாமி சொல்லிட்டார், அதனால நடந்தே தீரும், தவிர்க்க முடியாது. ஆனா எல்லாரும் நினைச்சு அங்க பிறக்க முடியாது. காஷாந்து மரணான் முக்திக்கு, காசியில மரணமும் நினைச்சு வராது. சில பேர் ரொம்ப முடியாம இருக்கிறத கடைசி காலத்துல காசியில இருந்து அப்படியே பிராணன் போய்க்கிறான்னு வருவா, வந்த உடனே உடம்பு தெம்பாயிடும். எனக்கு தெரிஞ்சு ஆயிருக்கு, அது மாதிரி ரெண்டு மணி கேசு ஒரு கிழவர் போனார், நல்ல புஷ்டி ஆயிட்டார், ஒரே ஒரு தடவை பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுறேன்னு வந்தார், ட்ரெயின்லயே போயிட்டார்.
காசியில போய் மறிக்கணுங்கிற பாக்கியம் இருந்தா தான் கிடைக்கும். ஸ்மரணா தருணாச்சலை எல்லாரும் பண்ணலாம். அண்ணாமலை நினைக்கிறது என்ன, இருக்கிற இடத்திலே ஒரு தரம் அண்ணாமலைக்கு அரோகரா நினைச்சுடலாம். அண்ணாமலையன் அண்ணா போற்றி, கண்ணார முத கனியே போற்றி, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவன் ஒரு நிமிஷம் சொல்லிவிடலாம். பெரியவாளோட சம்பந்தமும் அப்பப்ப ஞாபகம் வருதுனால இதையும் சேர்த்து சேர்த்து சொல்றேன். ஒரு பிச்சைக்காரன் கால பெருசா ஒரு கட்டு கட்டிட்டு கையில தடி எடுத்துன்னு வரான். பெரியவா அப்படி கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு இருக்கா. நிறைய பக்தர்கள் புடைசூழ போறது, இந்த நேரத்துல போனா ஏதாவது கிடைக்கும்னு தெரியும், அதனால அப்படி வந்தான். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவன்னா உடனே பெரியவா அவனுக்கு எல்லாருக்கும் அருணாச்சலத்தை ஞாபகப்படுத்திட்டான், அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும். உடனே எல்லாரும் அஞ்சு பத்து கொடுத்து 200 ரூபா கிட்ட சேர்ந்து கொடுத்த அவனுக்கு ஒரே சந்தோஷம். பணம் தான் கிடைச்சிருத்த, இனிமேல அந்த போலி கட்டை எதுக்கு அவத்துட்டு அண்ணா நடந்து போனார். கால ஒரு ரணம் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஏமாத்துறதுக்கு ஒரு கட்டு கட்டியிருக்கா. ஆனா அவன் பண்ணின தப்ப நினைக்கல. என்ன சொல்றா பெரியவா, நம்மளுக்கு எல்லாருக்கும் அருணாச்சல ஞாபகத்தை கொடுத்துட்டான் இல்லையா, அதுக்கு பணம் கொடுங்க எல்லாரும். அப்படி அகஸ்மாத்தான் நினைச்சா கூட அருணாச்சலத்தை ஸ்மரிச்சுட்டா வாழுது, நிச்சயமா பலன் உண்டு.